ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சண்டே, ஒரு குட்டி விலாக் தான். குட்டி குட்டியான சில விஷயங்கள் மட்டும் நான் வந்து வீடியோவாக எடுத்திருக்கேன். சண்டேங்கிறதுனால எல்லாருக்குமே லீவ். ஸோ இன்னைக்கு லேட்டாக தான் நான் எழுந்திருச்சேன். இப்போ நேராக எழுந்திரிச்சிட்டு குளிச்சு முடிச்சுட்டு கிச்சனில் வந்திருக்கேன். தீர்த்தாக்கு வந்து பால் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். நார்மல் டேஸில் வந்து நான் மார்னிங் எழுந்திரிச்ச நேரம் கிச்சனில் குக்கிங் தான் போவேன், லன்ச் ப்ரிப்பேர், மத்தியானத்துக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்ட்காக. இன்னைக்கு அதுக்கப்புறம் தான் நான் 6:30க்கு அப்புறம் தான் தீர்த்தாக்கு பால் எடுப்பேன். இன்னைக்கு லீவுங்கிறதுனால லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஸோ அதனால் டைரெக்டாக தீர்த்தாக்கு பால் எடுத்துருவோம். அவ்வளோதான். பால் கொண்டு போய் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் டீ போட்டு குடிப்போம். அப்படியே ருட்டின் அப்படியே போவோம். சண்டேனா வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே லீவுங்கிறதுனால ஒரு டென்ஷன் இருக்காது, நம்ம ஸ்லோவாக பண்ணிக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி தான் இப்போ நான் எடுத்த பால் பேலன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுவேன். அப்புறமா நாங்கள் டீ குடிக்கிறதுக்கு தான் எடுப்போம். இது இந்த பால் வந்து நேற்று வந்து காய்ச்சின பால், அதனால தான் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறது. இந்த பால் தான் இன்றைக்கி மார்னிங் நாங்கள் பால் டீக்கெல்லாம் எடுத்துருவோம். அப்புறம் ஈவினிங் தான் ஃப்ரெஷ் பால் திருப்பியும் காய்ச்சி அப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. இப்போ தீர்த்த தரெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எழுந்திருக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 8 மணிக்குள்ளே எழுந்திரிச்சிருவாங்க. இந்த பால் சூடு பண்ணிவிட்டு அவளுக்கு ஆற்றி தீர்த்தக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அப்புறம் சண்டே இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியாக போகும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னோடய சிஸ்டர்களோட பசங்க எல்லாம் வருவாங்க. ஸோ வந்து அவங்களோட கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இன்னைக்கு தருண் தீர்த்தாக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஏன்னா அவங்க ரெண்டு பேருமா விளையாடுவாங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு அவங்க இருக்கிறது நான் வந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. கூட விளையாடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, அந்த ஒரு நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. இப்போ நான் போடுறது டீ போட்டிருக்கேன். நடுவில் நிறையெல்லாம் எடுக்கலை. இப்போ டைம் வந்து கரெக்டாக ஒரு 7 மணி ஏழரை ஆயிடுச்சு. அந்த பால் வச்ச பாத்திரத்தில் நீங்கள் நினைப்பீங்க இத்தினோண்டு டீ வந்து இவ்வளோ பெரிய பெரிய பாத்திரத்தில் போடுறாங்கன்னு. அப்படி கிடையாது, பால் மார்னிங் காலை மாற்றி எடுத்து வைப்போம். இப்போ அந்த பாத்திரம் வந்து எப்படியும் கழுக வேண்டியது தானே, அதனால் பால் பாத்திரம் தானே. ஸோ அதனால் நாங்கள் அந்த பாத்திரத்திலேயே டீ போட்டுருவோம் எங்கள் ரெண்டு பேருக்கு. ஈவினிங் தான் வந்து டீ பாத்திரம் இருக்குல்ல, அந்த பிடி இருக்கும்ல, அந்த மாதிரி இதில் தான் அதில் வைப்போம். மார்னிங் வந்து எப்படியும் கழுகணும், அதனால் டீ போட்டுட்டு கழுக வேண்டியது தான். அதனால் இது பார்த்தீங்கன்னா என்னோட மாமியார் வந்து உரத்தயிர் இருக்குல்ல, அது டெய்லி நாங்கள் தயிர் டெய்லி எடுக்கிறோமோ இல்லையோ அந்த உரத்தயிர் மட்டும் மாற்றி மாற்றி வைப்போம். திடீர்னு நமக்கு தேவைப்படும் தயிர் சாதம் தேவைப்படும், அந்த மாதிரி நமக்கு டக்குன்னு கடையில் வாங்க முடியாது இல்லையா? ஸோ மோஸ்ட்லி எங்கள் வீட்லேயே தயிர் உரை ஊற்றி வைக்கிறது தான் எடுப்போம். சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் வந்து கடையில் வாங்குறது. எனக்கு கூட வீட்டு தயிர் தான் ரொம்ப பிடிக்கும், கடை தயிரை விட. அது என்னமோ அவனுக்கு அது சாப்பிட்டு பழகிறதுனால தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். கடை தயிர் நல்லா இருக்கும், ஆனால் வீட்டில் இருக்கிற மாதிரி வரல. இப்போ தருண் தீர்த்தாலும் எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்சிட்டு இன்னைக்கு டோரா பூஜி இன்னைக்கு மார்னிங் கிடையாது, 8 மணிக்கே கிடையாது, 10 மணிக்கு. சண்டே சாட்டர்டே அப்படி தான் காலையில் இந்த கிருஷ்ணா போயிட்டு இருக்கு, அது பார்த்துட்டு இருக்காங்க. இனிமே அவங்கள குளிப்பாட்டிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்து அப்போ நாங்கள்லாம் சாப்பிட்டு இன்றைக்கி மார்னிங்கே மீன் எல்லாம் வந்துருச்சுங்க. நாங்கள் டீ குடிச்சிட்டு இருக்கும்போதே வந்துருச்சு, மாமியார் அப்பயே வாங்கிட்டாங்க. அதனால் நான் மார்னிங்கே எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சு மிஷினில் துணியெல்லாம் போட்டு முடிச்சு இப்போ டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11:00 இருக்கும். பாதி ஆக போகுது, சமையல் முடிய போகுது. மீன் வறுத்துட்டு இருக்கேன், மீன் குழம்புதோ ஆகி முடிய போகுது, தாளிச்சா போதும், சாதமும் வடிச்சாச்சு. மார்னிங் சீக்கிரம் சில டைம்ல மீன் ரொம்ப லேட் ஆகும் கிடைக்கிறதுக்கு. இன்னைக்கு வந்து சில டைம்ல சீக்கிரமா வந்துருவாங்க, இப்போ 2-3 வாரமா சீக்கிரமா வந்துடுறாங்க. 8 மணிக்கெல்லாம் 7:30 மணிக்கெல்லாம் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணணும், அந்த மார்னிங் அந்த டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்ச கையோடைய இது ஆரம்பிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அபிருஜி கூட விளையாடிட்டு இருக்காங்க. அவனுக்கு அபிருஜி எல்லாம் பார்த்தானா பயங்கர ஜாலி தான், தீர்த்தா கூட தானே சண்டை போட்டுட்டு இருப்பான். இப்போ அவன் இருக்கிறதுனால அவன் கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். தீர்த்தா வந்து ரொம்ப சண்டை போடுறதுக்கு போக மாட்டான். தருண் தான் வந்து அபி கூட வந்து பயங்கர சண்டை போடுறது ஜாலி. இப்போ போகும்போது தான் ஈவினிங் அவங்க வீட்டுக்கு கிளம்பும் போது தான் அழுகே இருக்கும். அப்புறம் இன்னும் விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ நான் 277 இருக்கு. ஒவ்வொருவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருவருக்கும் ஒரு ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. நான் 200 வந்து சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனப்போ நான் சொல்லியிருந்தேன் எனக்கு இவ்வளோ சீக்கிரம் ஒரு 77 இவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும் நான் உண்மையில எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஆனால் அடிக்கடி அது லோவாயிட்டும் இருக்கு, அது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனால் பண்ண எனக்கு ஏறிட்டும் இருக்கு. அதுதான் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக தெரியுது. நீங்கள் வாட்ச் பண்ணாலே தெரியும், சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டிங் பார்த்தாலே தெரியும், திடீர்னு பார்த்தா குறையும். ஆனால் குறையும்போது கஷ்டமாக டக்குன்னு பார்த்து திருப்பி எனக்கு ஏறும். அது என்ன தெரியல, பிடிக்காமல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி பேச வேண்டாம். இருந்தாலும் இது வரைக்கும் பண்ண எல்லாருக்குமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேக்ஸிமம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் எங்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. நீங்கள் பேசும்போது மலையாளம் டேஸ்ட் வருது, நீங்கள் மலையாளியா அப்படிலாம் கேட்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவங்கள்ட்ட ரிப்ளை கொடுக்குறேன். ஏன்னா ஒரு சோஷியல் மீடியாங்கிறதுனால வந்து நம்ம எல்லாமே இல்லை எல்லாருக்கிட்ட சொல்லிட முடியாது இல்லையா. எது எது சொல்லணுமோ நான் மேக்ஸிமம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்.
கேட்கும்போது நான் சொல்லிடுறேன். அவங்க கேட்குறாங்க எந்த கேரளாவில் எந்த ஊர்லாம் கேட்குறாங்க என்கிட்ட. நான் வந்து கேரளாவில் வந்து கோழிக்கோடு, காலிக்கட், காலிக்கட்டில் வடகரன்னு சொல்லுவோம், அதான் என்னோடய நேட்டிவ் பிளேஸ். அடிக்கடி போகிறது உண்டு. இப்போ கொரோனா ப்ராப்ளத்தினால தான் கேரளாக்கெல்லாம் போகிறதே இல்லை. போகணும், ஆக்சுவலி நாங்கள் போகணும்னு நினச்சிருந்தோம் லாஸ்ட் இயர், அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. இனிமேல் இதெல்லாம் முடிஞ்சு கிளியர் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக போகணும். இல்லை அடிக்கடி நான் எங்கள் அம்மா எல்லாருமே போயிட்டு தான் இருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு வந்து பாலக்காடு. நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு கமெண்ட்ஸில், ஆக்சுவலி நீங்கள் பார்க்கும்போது தெரியாது, ஏன்னா அதை டிலீட் பண்ணிவிடுவேன். சரி எல்லோரும் பார்ப்பாங்க வேணான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க டீட்டெயில்ஸ். நீங்கள் எங்கே இப்போல்லாம் கேட்குறாங்க, அது என்ன சொல்கிறது, கேட்கும்போது நம்மளால சொல்ல முடியாமல் இருக்க முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எந்தெந்த விஷயங்களும் ஷேர் பண்ணுமோ நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சன்ரைஸ் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் காஃபி. நான் காஃபி எப்போ குடிப்பேன்னு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டி ஃபாஸ்டிங் இருக்கும்போது தான் நான் மேக்ஸிமம் காஃபி யூஸ் பண்ணுவேன். இந்த சன்ரைஸ் பாட்டில் 100 கிராம்ஸ் நெஸ்கஃபே சன்ரைஸ் இது, 175 ரூபீஸ் இது 100 கிராம்ஸ். இது கூட வந்துட்டு ஒரு கப்பு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஆனால் தருண் தேத்தை தெரியாமல் நான் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தானே இருக்குது, சண்டை ஒருத்தருக்காக கொடுக்க முடியாது, இல்லை ரெண்டு இருந்தால் தான் கொடுக்க முடியும், ஒன்று தானே இருக்குது. அதனால் நான் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இல்லைன்னா அவங்க முன்னாடி தான் வீடியோ ஏதாவது எடுப்பேன், ரூம்குள்ளே வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா பார்த்தாங்கன்னா ஒருத்தருக்காக கொடுக்க முடியாது. நாங்கள் எந்த பொருளாக இருந்தால் ரெண்டு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பசங்க முன்னாடி காட்டுவோம், இல்லைன்னா காட்டவே மாட்டோம். என்னை கேட்டு அழுவாங்க இல்லையா, ரெண்டு இருந்தால் கொடுத்துருவோம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால் இது ஒன்று தான் இருக்குது. அதனால் தெரியாமல் நான் உள்ளே எடுத்துகிட்டு வந்து இந்த வீடியோக்காக செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் காஃபி, எனக்கு ஆல் டைம் ஃபேவரட். நான் மேரேஜ்க்கு முன்னாடி அடிக்கடி குடிப்பேன், மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் இங்கே அவ்வளோவோ அவங்க யாருமே குடிக்கிறது இல்லை, டீ தான் மெயின். அதனால் நானும் கொஞ்சம் பழகிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது நான் அடிக்கடி காஃபி குடிப்பேன், சன்ரைஸ் ப்ரூ. எனக்கு ஃபில்டர் காஃபின்னா அவ்வளோ பிடிக்கும், ஆனால் வந்து எனக்கு போட தெரியாது ஃபில்டர் காஃபி. இது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தானே, ஆனால் அது ஒரு ஃபீல், அது காஃபி குடிக்கும் போதுங்கிறது அது ஒரு ஸ்ட்ராங்காக போட்டு அந்த கிளாஸில் குட்டி கிளாஸில் குடிக்கிறதுங்கிறது, அதுக்கு நிறைய நான் குடிக்க மாட்டேன். அந்த ஒரு கிளா ஒரு ஹாஃப் கிளாஸ் அந்த மாதிரி சின்ன குட்டி கிளாஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இதில் குடிப்பேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஒரு சின்ன ப்ளாக் தாங்க, ஃபுல்லாக ப்ளாக்னு சொல்ல முடியாது, குட்டி குட்டி ஸ்டில் வீடியோஸ் நான் டச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஃபுல் டே ப்ளாகில் நான் எடுக்கிறேன் கண்டிப்பாக, தேன் மலை ஃபுல் டே ப்ளாக் கண்டிப்பாக எடுக்கிறேன். இது என்னால் முடிஞ்சது ரொம்ப ஷார்ட் ஷார்ட்டாக தான் எடுக்க ட்ரை பண்ணுறேன், ஏன்னா போர் அடிச்சிருவேங்கிறதுக்காக. என்னோடய வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.